அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பேச இருக்கின்ற விடயம், எமது சுகத்தினை எமது ஆரோக்கியத்தினை இல்லாமல் செய்து குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சீரழிக்க செய்கின்ற ஒரு செயல்பாடுதான் இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனை. இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையின் காரணமாக அதிகமான உயிர்களை, பல லட்சக்கணக்கான உயிர்களை நாம் இழந்து வருகின்றோம். மிகவும் பெருமதியான உயிர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக இதனை பார்த்திருக்க முடியாது. இதிலிருந்து எமது நண்பர்களையும் சமூகத்தையும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ஆலோசனையை இந்த நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலோசனையின் தலைப்பு 5 நாட்களில் போதைப்பொருள் புகைத்தல் பாவனையிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது என்பது தொடர்பான விடயம். 5 நாட்களில் நாம் எவ்வாறு இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையை விடுபடுவது என்ற ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு இன்று கூற இருக்கின்றேன். நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம், 5 நாட்களை தெரிவு செய்து கொள்வோம். இந்த 5 நாட்களில் நான் இந்த புகைத்தல் பாவனையை விடுவது அல்லது இந்த புகையிலை பாவனையை விடுகின்றேன் அல்லது இந்த போதைப்பொருள் பாவனையை விடுகின்றேன் அல்லது மது பாவனையை விடுகின்றேன் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும். அந்த நாளை நாம் தெரிவு செய்து கொள்கின்றோம். தெரிவு செய்துட்டு 1வது நாள் ஆரம்பிக்கின்றது. அன்றைய நாளில் இந்த புகைத்தல் இந்த போதைப்பொருள் பாவனையை விடுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல ஒரு முடிவுக்கு வாருங்கள். நான் இந்த போதைப்பொருள் புகைத்தல் பாவனையை இன்றிலிருந்து விடுகின்றேன் என்று நீங்கள் மாத்திரம் அந்த முடிவிற்கு வந்தால் போதாது. உங்கள் குடும்பத்திடம் நீங்கள் எடுத்த அந்த உறுதியான முடிவை கூறுங்கள். உங்கள் நண்பர்களிடம் கூறுங்கள். இது 1வது நாள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 1வது நாள் இதை செய்து முடித்ததன் பின்னர் 2வது நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த செயற்பாடுதான், நீங்கள் இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையை எந்தெந்த நேரங்களில் பயன்படுத்துகின்றீர்கள், எந்த நேரத்தில் புகைத்தலை பாவிக்கின்றீர்கள், எந்த நேரத்தில் இந்த போதைப்பொருளை பாவிக்கின்றீர்கள் என்று அதனை பட்டியல் படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு பட்டியல் படுத்திய பின்னர் அந்த நேரங்களில் நீங்கள் வேறு என்ன வேலைகளை செய்யலாம், வேறு என்ன செயற்பாடுகளை அதற்கு பதிலாக செய்யலாம் என்பதையும் பட்டியல் படுத்திக் கொள்ளுங்கள். இது 2வது நாள். இந்த 2வது நாள் இந்த செயற்பாடு முடிந்ததன் பின்னர் 3வது நாள் நாம் செல்லுகின்றோம். இந்த 3வது நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை, இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையின் காரணமாக நீங்கள் செலவு செய்கின்ற பணத்தை பற்றி சிந்தியுங்கள். எவ்வளவு பணம் நான் இதற்கு செலவு செய்கிறேன், இந்த பணத்தினால் நமக்கு எவ்வளவு பெருமதியான பணம் செலவு செய்கிறேன் என்பதை பற்றி சிந்தியுங்கள். சிந்தித்து இந்த பணத்தினை நான் வேறு எவ்வாறான தேவையான பொருட்களுக்கு செலவு செய்யலாம் என்பதை பட்டியல் படுத்துங்கள். இந்த பணத்திலிருந்து நான் எனது குடும்பத்திற்கு தேவையான, எனது பிள்ளைகளுக்கு தேவையான, எனது உணவு பொருளாதாரத்துக்கு தேவையான வேறு என்னென்ன பொருட்களை நான் வேண்டலாம் என்பதை பட்டியல் படுத்திக் கொள்ளுங்கள். இது 3வது நாள் நீங்கள் செய்ய வேண்டியது. 4வது நாள் வந்தவுடன் உங்களுக்கு இந்த புகைத்தல் அல்லது போதைப்பொருள் பாவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்பட்டவுடன் நீங்கள்
அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே பட்டியலை படுத்திக் கொண்ட அதன் பிரகாரம் ஏதாவது அந்த உணர்வு ஏற்படுகின்ற போது சுங்கியம் அல்லது ஒரு டாஃபி அல்லது கருவா அல்லது சாக்லேட் வகைகள் அல்லது ஏதாவது உங்களுக்கு உணர்வை இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு செயற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லது சிலர் நண்பர்களிடம் போய் பேசலாம், அல்லது மார்க்க வழிபாடுகளில் ஈடுபடலாம், அல்லது உடற்பயிற்சி செய்யலாம். இப்படி ஏதாவது அந்த உணர்வு ஏற்படுகின்ற போது நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உணர்வு, இந்த புகைத்தல் போதைப் பொருளை நாம் 3 நாட்கள் விட்டு இந்த 4வது நாள் வருகின்ற போது அந்த உணர்வு நமக்கு ஒரு சொற்ப நேரம்தான் இருக்கும். அந்த சொற்ப நேரத்துக்கு நாம் ஒரு மாற்று நடவடிக்கையை செய்து அதனை இல்லாமல் செய்து விட்டவென்றால் நாம் அதில் வெற்றி கண்டு விடுவோம். இவ்வாறு 4வது நாள் அந்த உணர்விற்கு நீங்கள் என்ன செய்வது என்பதை செய்து கொள்ளுங்கள். இந்த 4வது நாள் முடிந்ததன் பின்னர் 5வது நாள். 5வது நாள் வந்தவுடன் நீங்கள் இந்த பாவிக்காத இந்த 4 நாட்களையும் பற்றி சிந்தியுங்கள். அதை பற்றி சந்தோஷம் அடையுங்கள். நான் 4 நாட்கள் இந்த போதைப்பொருள் பாவிக்கவில்லை, 4 நாட்கள் நான் சிகரெட் பாவிக்கவில்லை, 4 நாட்கள் நான் மது பாவிக்கவில்லை என்று அதை சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்பட்டு குடும்பத்தோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களோடு நீங்கள் இதை பேசி சந்தோஷம் அடையுங்கள். இவ்வாறு குடும்பத்தோடு நண்பர்களோடு நீங்கள் இதை கூறி சந்தோஷம் அடைகின்ற போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு சமூக ஒரு குடும்ப ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் நீண்ட நாட்கள் இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனைகளை பாவித்து வந்து இருந்தால் உங்களது பற்கள், உங்களது உடலிலிருந்து நாற்றம் ஏற்படும். இவற்றை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஒரு பல் வைத்தியரை சந்தியுங்கள். சந்தித்து உங்கள் பற்களில் உள்ள கறைகள், வாயில் உள்ள துர்நாற்றங்கள் இவற்றையெல்லாம் போக்குவதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள். செய்து இந்த 5 நாட்களையும் நீங்கள் நிறைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் முழுமையாக இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுபடலாம். எனவே அன்புக்குரிய நேர்களே, இந்த செய்தியை இந்த போதைப்பொருள் புகைத்தல் பாவிக்கின்றவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் நாம் இதிலிருந்து இலகுவாக விடுபடலாம். இறுதியாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், 1வது நாள் நீங்கள் விடுவதற்கான காரணங்களை பற்றி சிந்தியுங்கள். 2வது நாள் நீங்கள் பாவிக்கின்ற நேரங்களை பட்டியல் படுத்துங்கள். 3வது நாள் நீங்கள் போதைப்பொருளுக்காக செலவு செய்கின்ற பணத்தினை பற்றி சிந்தியுங்கள். 4வது நாள் புகைத்தல் போதைப்பொருள் உணர்வு பாவிக்கின்ற உணர்வு ஏற்படுகின்ற போது அதற்கு மாற்றீடாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழிமுறையை கையாளுங்கள். 5வது நாள் நீங்கள் பாவிக்காத நாட்களை பற்றி பெருமை அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள், குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்து வருகின்ற போது தொடர்ச்சியாக இந்த புகைத்தல் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுபட முடியும். இல்லோ, நீங்கள் உங்கள் முயற்சி இதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வெற்றியை தரும் என்பதில் எதுவிதமான சந்தேகமும் இல்லை என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.